வெல்கம் டு க்ரிஷ்வாஸ் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாமே இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அகைன் ஒரு வீடியோ ஓரியன்டான வீடியோ தான் நம்ம சேனலில் ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ அப்லோட் பண்ணப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெர்பல் ஹேர் பேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்க ஸோ மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோவோ நான் இந்த ஹெர்பல் ஹேர் பேக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த ஹெர்பல் ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் வேலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதை எந்தெந்த வேலை என்ன மாதிரி யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெர்பல் பேக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து மஞ்சள் கரிசாலை எடுத்திருக்கேன் அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி உங்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைச்சாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நான் பிக்சராக காமிச்சிருக்கேன் பாருங்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் காமிச்சிருக்கேன் இது எல்லோ கலர் பூவு கொண்டு இருக்கும் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா ஊசி ஊசியாக இருக்கும் இந்த மஞ்சள் கடைசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா இன்டேக்காக நம்ம எடுக்கும்போதும் சரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் சரி நம்ம பாடிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மஞ்சள் காமாளுக்கே ரொம்பவே சிறந்த மருந்தாக நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்கு இருக்கும் வெளியே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் தரும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இது வந்து உங்களுக்கு நல்ல வந்து ப்ரீ மெச்சூர்ட் க்ரே ஹேரை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் கண்களுக்கு ரொம்ப நல்லது ஹெட் மசாஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய ஆயிலாக இருக்கட்டும் இதோட ஜூஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இந்த மஞ்சள் கரிசிலாங்கண்ணியை வச்சு எக்கச்சக்கமான ஹேர் ஆயில் ஹேர் பேக்ஸ் பண்ணலாம் அதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிறது மல்டி பர்பஸ் பேயில் வாங்க அடுத்தடுத்த பொருட்களை பார்க்கலாம் அடுத்ததாக இது நான் ஊற வச்ச வெந்தியும் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் பக்கம் எடுத்திருக்கேன் அந்த ஊரின தண்ணியோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தையும் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துக்கலாம் இந்த வெந்தியம் சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேரும்போது பார்த்தீங்கன்னா டான்ரஃப்க்கு ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடைக்கும் இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஹெர்பல் ஹேர் ஆயிலில் முருங்கைக்கீரையே நம்ம சேர்க்கிறோம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை கிளியராக சொல்லியிருக்கேன் இது கூடவே கருவேப்பிலை ஒரு ரெண்டு கைப்பிடி போல் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஹேருக்கு எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அருகம்புல் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக துளசி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி போல் வேப்பிலை எடுத்திருக்கேன் இது எல்லாம் வேப்பலை வந்து நல்ல ஆன்டிசெப்டிக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேன்ட்ரஃபை வந்து கிளியர் பண்ணும் கூடவே மருதாணி எடுத்திருக்கேன் மருதாணி நல்ல குளிர்ச்சி நம்மளோட கிரே ஹேரை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் கூடவே ஒரு கப் அதாவது கால் கப் பச்சை பச்சைப்பயிறு மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் முழு பச்சைப்பயிரை கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் இது வரும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி பக்கம் தேங்காய் எடுத்திருக்கீங்க நல்ல முத்தனை தேங்காயோ ஃப்ரெஷ் தேங்காயோ பார்த்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பாலாகவும் விட்டு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா பல்லு பல்லாக கீறி நீங்கள் தேங்காயோட சேர்த்தே கூட இந்த பேக் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் தேங்காய் சேர்க்கும் போது ஹேர் வந்து நல்ல நரிஷ்மெண்ட்டாக சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக வரும் அதனால தான் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெண்டியும் வேப்பலை மருதாணி முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் பழ சாறு விட்டு ஊர்ண வெந்தய தண்ணியும் விட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பச்சை பயராக வச்சுருந்தீங்கன்னா பச்சை பயரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மாவாக வச்சுருந்தீங்கன்னா அது தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடணும் எதுக்காக நல்லா பேஸ்ட்டாக அரைக்க சொல்கிறேன்னா அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது நல்லா ஈவனாக அப்ளை ஆகும் அதனால தான் ஸோ இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி வழு வழுன்னு எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி இந்த பேஸ்ட்டை எந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் எந்த மாதிரிலாம் நம்ம எந்த மாதிரி எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஒரு பேக்கை மல்டி பர்பஸ் வேலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டோடு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஹேருக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பாலை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து முழு பச்சைப்பயிறு மாவாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த முழு பச்சைப்பயிறு மாவு பார்த்தீங்கன்னா சீர்காவுக்கு ஒரு பெஸ்ட்டு சப்ளிமெண்ட்னு சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச பேக்கை தனியாக ஒரு பவுலில் அவங்கவுங்க ஹேர் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அரைச்ச பேக்கோட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் நல்ல புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேன் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பேக்கோட புளிச்ச தயிர் கலந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் தரும் இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த கலவியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம ஒன் வீக் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணணும் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க கண்டிப்பாக அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அந்த சில்னஸோடு அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா இதில் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நல்ல குளிர்ச்சியான பொருட்கள் அதனால தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் அந்த அரைச்ச பேக் மட்டும் வச்சுருக்கேன் இதுவே பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நரிஷ்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நிறைய வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்த நாளும் தலை குளிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோடய எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்துக்கலாம் ஜிலக்கி அதோட ஜூஸ் மட்டும் நல்ல தண்ணி விட்டு நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்து ஒரு காட்டனில் டிப் பண்ணி உங்களோட ஸ்கால்ப்பில் ஒரு ஒரு போர்ஷனாக பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஊற போ வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஹெர்பல் ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற போடுங்க மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஊறினா போதும் அதுக்கு மேலே ஊற வேண்டாம் ஏன்னா வந்து இதில் சேர்த்துருக்க பொருட்கள்னால சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் குளிர்ச்சியான உடம்பு கொண்டவங்க இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் ஹீட் பாடிஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் மேக்சிமம் ஒன் ஹவர் வாங்கி அதுக்கு மேலே வைக்கவே வேண்டாம் கண்டிப்பாக சளி பிடிச்சிரும் ஸோ அதனால் இதை நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி முடித்த உடனே ஒரு ஹாட் டவலால் நம்ம எப்போதுமே தலைக்கு குளிச்சா கட்டுற மாதிரி கட்டிவிடுங்க கட்டி முடிச்சுட்டு ஒரு ந இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊர்ன பிறகு டவலை எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் நார்மல் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்துடலாம் மறுநாளும் தேவைப்பட்டால் வெறும் தலை குளிச்சுக்கலாம் இந்த ஹெர்பல் ஹேர் பேக் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் பாடியை வந்து ஹீட்டை குறைச்சி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து ஸ்கேல் வந்து நீட்டாக வைக்கும் டேண்ட்ரஃபை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் சில பேருக்கு வேர் வேற கொத்து கொத்தாக முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ரூட்ஸை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் சேர்த்துருக்க அடிஷ்னல் பொருட்கள்னால பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்ல நரிஷ்மெண்ட்டாக நல்ல க்ளோவாக சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹெர்பல் ஹேர் பேக்கை வச்சு நம்ம மல்டி பர்பஸ் வேல யூஸ் பண்ணிக்கலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ரெசிபி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி கிறிஷ்வாஸ் கிச்சன்